அனிதாவின் காதல்கள் அத்தியாயம் இருபத்தி ஆறு அனிதாவிடம் கமான் இப்ப நாம பேசலாம் என்றான் வைரவன் கொஞ்சம் தீவிரமான முகத்துடன் அவன் பார்வையில் உண்மையை துழாவும் காரணத்தை கண்டுபிடிக்கும் பதற்றம் இருந்தது அவனுக்கு புரியவில்லை அனிதா எப்படி வருத்தமாக இருக்கலாம் அது எந்தவித தர்க்கவாதத்துக்கும் பொருத்தமில்லை வைரவன் சந்தோஷப்படு என்று ஆணையிட்ட பின் சந்தோஷப்படாதவர்களை இதுவரை அவன் சந்தித்ததில்லை அனிதா பாரு சில பேருக்கு தனக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தை அடையாளம் கண்டு கொள்ள தெரியாது இந்தியாவிலேயே ரொம்ப லக்கியான பொண்ணு நீ தெரியுமில்லையா அதற்கு பதிலளிப்பது போல வைரவனை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்தாள் அனிதா உன் பார்வை இல்லைங்குது அப்படி உனக்கு ஏதாவது குறை இருந்தா வாயை திறந்து சொல்லணும் ஆட்டோ புடிச்சி திருவள்ளிக்கேணிக்கும் சாந்தோமுக்கும் அலையக்கூடாது அனிதா நீ என் மனைவிங்கறதால சமூகத்தில் உனக்கு ஒரு தனி அந்தஸ்து ஏற்பட்டிருக்கு அதனால சில காரியங்களைத்தான் நீ செய்யலாம் சில காரியங்களை நீ செய்யக்கூடாது பஸ்ல போகக்கூடாது கூடாது சைடோஜி லேன் மாதிரியான சந்துக்குள்ளையெல்லாம் நுழைய கூடாது சீதாராமனை பாக்கணும்னா கார் அனுப்பி அவனை வரவழைக்கணும் நீ போக கூடாது தெரியுமில்லை என்றாள் அனிதா இதுக்கெல்லாம் ஏன் கிடையாது எட்டிக்கெட்னு சொல்லுவாங்களே அதாவது பழகும் முறை அது பணக்காரங்களுக்குன்னு எழுதப்படாத விதிகளெல்லாம் இருக்குது அதை சொல்லி தர முடியாது இயல்பா வரணும் கொஞ்ச நாள்ல உனக்கே புரிஞ்சு போகும் அனிதா நான் உன்னை வெளிநாட்டுக்கு ஹனிமூன் கூட்டி போறேன்னு சொல்லி இதுவரை நாம புறப்படாததிலே உனக்கு கோபமா வைரவன் கேட்க இல்லை என்றால் அனிதா உடனே அதான் உனக்கு கோபம் அனிதா ஜப்பானிய கான்ட்ராக்டில நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் கணவன் மனைவிங்கிற ரீதியில இதுவரை பேசவே முடியலை இன்னைக்கு தான் அந்த கான்ட்ராக்டை முடிச்சேன் அதனால ஜப்பான் போக போறேன் உன்னையும் கூட்டிக்கிட்டு தான் பிசினஸ் கம் பிளஷர் ட்ரிப் இப்ப சொல் அனிதா தானே எனக்கு எங்கேயும் போக வேண்டாம் என்றாள் அனிதா இல்லை அனிதா உன் மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்கள்லாம் இப்ப ரொம்ப தைரியமா இருக்காங்க ஏன் நீ மட்டும் இத்தனை கோழையா இருக்க கோழை இல்லை முட்டாள் நான் ஏன் அப்படி சொல்ற இல்லைனா இந்த கல்யாணம் வேண்டாம்னு எங்க அப்பா அம்மா கிட்ட எதிர்த்து பேசி இருப்பேன் இப்ப அதை பத்தி பேசுறது கொஞ்சம் லேட்டு நீ பயப்பட வேண்டாம் என்னை கேட்க வேண்டிய கேள்வி தர்ம சங்கடமான இருந்தாலும் கேட்டு என்னை அனிதா தன் பையிலிருந்து சித்தாரா கொடுத்த போட்டோக்களை எடுத்து காட்டினாள் இதுதான் பிரச்சனையா சித்தாரா பைத்தியம் காட்டிட்டாளா இது என்ன ஏதாவது தப்பா இருக்கா இதே மாதிரி போட்டோ நான் காட்டினா அனிதா கேட்டாள் நான் கவலைப்பட மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பற்றிய குற்றப்பத்திரிகையில எனக்கு அக்கறையே இல்லை நான் அந்த மாதிரி சுத்தினவன்கிறதுனால என் பொண்டாட்டி புனிதமா வந்து சேரணும்னு நான் கட்டாயமா எதிர்பார்க்க கூடாது அதில அர்த்தம் இல்லை இந்த காலத்துல நகரத்துல இருக்கிற பெண்களில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செக்ஸ் அனுபவம் இல்லாத பெண்கள் நூற்றில் பத்து பேர் கூட இல்லைன்னு ஒரு சர்வேல படிச்சேன் என்று வைரவன் சொல்ல அந்த பத்து பைத்தியங்கள்ல நான் ஒருத்தி என்றாள் அனிதா இதை ஏதோ பெரிய சாதனையா நான் ஒப்புக்க மாட்டேன் அனிதா நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைய ஜாலியா அனுபவிக்கிற ஆள் நான் அதை உனக்கு பலமுறை சொல்லியாச்சு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில எனக்கு எந்த அக்கறையும் இல்லை இப்ப அந்த பையன் விஸ்வநாதன் அவன் கன்சர்ட்டுக்கு கூப்பிட்டான் நீ போறதிலே தப்பு ஏதும் இல்லை அவன் கூட பேசுறதிலேயும் தப்பில்லை ஆனா எனக்கு துரோகம் செய்தா தப்பு டென்ஷன் கொடுத்தா தப்பு எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும் நீ அந்த பதற்றத்தை எனக்கு கொடுக்காதே என் பிசினஸ் அப்படிப்பட்ட அதை முழுக்க தெரியாது உனக்கு என் குடும்பத்தையும் உனக்கு முழுக்க தெரியாது எல்லாம் குழப்பம் யார் யாருன்னு என்றாள் அனிதா வேணும்னா ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துடுறேன் வேண்டாம் நானே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன் என்றாள் அனிதா நீ தான் இங்கே இளவரசி தலைவி ராணி அனிதா என்னை மாதிரி ஒரு சிக்கலான ஆசாமிக்கு தின வாழ்க்கையில பல வேஷங்கள் இருக்குது பல முகங்கள் ஜப்பான்காரனோட ஒரு முகம் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஒரு முகம் ஸ்டாக் எக்ஸேஞ்ச ஒரு முகம் யூனியன் கூட ஒரு முகம் மைசூர்ல ஒரு அகர்பத்தி ஃபேக்டரி இருக்குது அங்க குடிசை தொழிலாளி கூட ஒரு முகம் அப்பா கூட ஒண்ணு அம்மா கூட ஒண்ணு சாயங்காலம் நான் ஒரு இலக்கிய கூட்டத்திலே பேசினேன் அங்க ஒரு முகம் வரவேற்புரை அறிமுக உரை தலைமை உரைனு எத்தனையோ வேஷங்கள் போட வேண்டியிருக்கு இவங்க அத்தனை பேரும் என்னை பங்கு போட்டுக்கிறாங்க இன்னைக்கு ஆபீஸ் அறையில என்னையும் சீத்தலையும் பார்த்தபோது உனக்கு ஷாக்கா இருந்திருக்கும் என்னடாது அத்தனை சகஜமா தொட்டு பேசுறாளேன்னு அதனால அவ கூட படுக்கையில படுத்திருப்பேனோன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருந்தா சுலபமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் ஏன் உன் ஃப்ரெண்ட் மது கூடத்தான் நேரா என்னை வந்து கேட்டது அனிதா நம்புறியோ இல்லையோ நீ ஒருத்திதான் எனக்கு இந்த மேம்போக்கான அத்தனை முகங்களையும் வேஷங்களையும் கடந்து ஒரே ஒரு ஸ்திரமான காதலி நான் வேற யாருக்கும் சொந்தமில்லை அவர்களுக்கெல்லாம் நான் ஒரு பஸ் ஸ்டாண்டு போல அப்பப்ப என் நிழல்ல ஒதுங்குறாங்க அவ்வளவுதான் ஆனா நீ நான் நிக்கிற பூமி நீதான் என்றான் அனிதா பேசாமல் மௌனமாக வைரவன் அவள் படுக்கை அருகில் காலடியில் கார்பெட்டில் உட்கார்ந்து கொண்டு அவள் கால்களில் நகத்தை ஆராய்ந்தான் சின்னதாக ஒரு கொண்டான் எனக்கு இது பிடிக்கலை அனிதா சொன்னாள் எது குடிக்கிறது எனக்கு பிடிக்குதே அனிதா முகத்தை திருப்பி கொள்ள அரைபெக் ஸ்காட்சிக்காக சண்டை போட வேண்டாம் என்று அதை சிங்கில் கொட்டினான் வைரவன் சிகரெட்டும் பிடிக்கலையா வைரவன் கேட்க பிடிக்கலை அனிதா சரி உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் அவன் அவசரத்தில் தன் கோட்டை கலற்றும் போது பாஸ்போர்ட் விமான டிக்கெட்டுகள் தரையில் சிதறின அனிதாவை கட்டிலிலிருந்து சரித்து இறக்கினான் டெலிவிஷன் அர்த்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது சிடி பிளேயரில் இருந்து வயலின் இசை சுத்தமான ஓடை நீர் போல் வடிந்து கொண்டிருந்தது அனிதாவை முழுவதுமாக புரட்டி தன் மார்பின் மேல் வைத்து கொண்டான் மெல்ல மெல்ல மிக மெல்ல இடமாற்றங்கள் ஏற்பட்டு அவள் நெஞ்சில் நிரம்பி மூச்சு முட்டினான் அவன் கைகள் எங்கெல்லாம் செல்கின்றன என்று அவளால் தீர்மானமாக சொல்ல முடியவில்லை அனிதாவின் அடிப்படை ஆசைகள் எழுப்பப்பட்டு அவன் காதுகளை பிடித்து முடியை கொத்தாக பிடித்து ரொம்ப மோசம் நீ என்றாள் ஏன் என்றான் வைரவன் ரொம்ப கொஞ்சர போதும் திகற்றது என்றாள் அனிதா இப்பத்தான் தான் வரவேற்புறையே முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அறிமுக உரை அதுக்கப்புறம் தலைமை உரை நன்றி உரை எத்தனை இருக்கு வைரவன் சொன்னான் அனிதாவுக்கு தன் உடல் முழுவதும் மிதக்க அந்த தருணத்தில் அந்த எச்சரிக்கை குணம் எழ எதிரே காற்றில் ஆடிய திரையை கவனித்தாள் யாரோ பாக்கரா என்றாள் பார்க்கட்டும் என் பொண்டாட்டிய நான் வைரவன் சொல்ல வைரு பிளீஸ் பிளீஸ் இங்க வேண்டாம் பிளீஸ் என்றாள் அனிதா பின்ன எங்க வைரவன் கேட்டான் இப்ப வேண்டாம் பின்ன எப்ப யாரோ பாக்கரா டோன்ட் பி சில்லி அந்த திரை வைரவன் ஆயாசத்துடன் நீ தேரமாட்ட என்று அந்த திரையை விலக்கி பாரு என்றான் அங்கே யாரும் இல்லை அப்போது டெலிபோன் ஒழிக்க அதை எடுத்து வைரவன் பேச ஆரம்பித்தான் ஜோஷி பேசுறது என்று சொல்லிவிட்டு பதற்றத்துடன் எழுந்தான் அவன் முகம் இறுகியது டெலிபோன் இல்லாத ஒரு தீவுக்கு போகணும் என்ற அனிதா வைரவன் தோளை கைகளால் மாலையிட்டாள் அவன் கொஞ்சம் ஸ்காட்ச் கொண்டு சிகரெட் பற்ற வைத்தான் இப்பதான் வேண்டாம்னு சொன்னேன் என்று அனிதா அதை பிடுங்கிய போது அனிதா அங்கே ஏதோ முக்கியமான பிராப்ளம் என்றான் அனிதா அவன் தோள்களில் சுற்றி கொண்டு எல்லாம் காலையில பாத்துக்கலாம் என்றாள் கொஞ்சம் இரு என்று டெலிபோனில் பதிமூன்று எண்களை ஒத்தினான் அனிதா அவன் கவனத்தை கலைக்க முற்பட்ட மறுபடி டெலிபோன் ஒலித்தது இன்னொரு போன் படுக்கையிலிருந்தே அதை எடுத்து ஹலோ என்றான் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் சட்டையை மாட்டிக்கொண்டான் அனிதா எழுந்துரு போகலாம் எங்கே நம் ஹனிமூன் இப்பவே துவங்குது வெளிநாடு போறோம் அஞ்சு நிமிஷத்துல கிளம்பு இத்துடன் இருபத்தி ஆறாம் அத்தியாயம் நிறைவுற்றது அனிதாவின் காதல்கள் அத்தியாயம் இருபத்தி ஏழு வைரவனம் அனிதாவும் வெளிநாட்டு பயணத்துக்காக ராத்திரியில் அவசர அவசரமாக கிளம்பினார்கள் அனிதாவுக்கு துணி எல்லாம் சிங்கப்பூர்ல வாங்கிக்கலாம் நீ புறப்படு என்றான் வைரவன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு புறப்பட வேண்டாமா அதெல்லாம் அப்புறம் போன் பண்ணிக்கலாம் என்றான் மீனம்பாக்கம் விமான நிலையம் வரை வைரவனே ஓட்டிக் கொண்டு வந்த காரை அங்கு டிரைவர் பொறுப்பேற்று கொள்ள வைரவன் ஆபீஸிலிருந்து மற்றொரு ஆசாமி வந்து நின்றான் அவனிடம் சரியான வருதாமா என்று கேட்டான் வைரவன் வந்தாச்சு கிளியரன்ஸ் வாங்கிட்டு போன உடனே புறப்பட்டுடும் இமிகிரேஷன்ல பிரச்சனை இருக்காதே இருக்காது ஸ்ரீராம் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அந்த சிப்பந்தி அனிதாவை பார்த்து அவங்களையும் கூட்டிட்டு போறீங்களா என்றான் ஆமாம் இங்கே எதுவும் தகராறு வரக்கூடாது ஜோஷி என்ன சொல்றான் வைரவன் எதுக்கும் தயாரா இருக்கணும் நான் வைரவன் இரண்டு சிகரெட்டுகளை பற்ற வைத்து அனைத்ததை அனிதா கவனித்தாள் ஏதாவது என்றாள் நத்திங் நத்திங் ஆபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப நாம எங்க போறோம் இந்த டிக்கெட்டை பாத்துகிட்டீரு என்றான் வைரவன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் டிக்கெட் அது வைரவனுடன் உள்ளே நுழைந்த போது பல போலீஸ்காரர்கள் அவனுக்கு சலாம் போடுவதை கவனித்தால் அனிதா ஏர்போர்ட்டில் எல்லாரையும் தெரியும் போல அவர்கள் இன்முகத்துடன் தான் வைரவனை வரவேற்றார்கள் வெளிநாட்டில் எத்தனை நாள் வைரவன் ஒரு வாரம் இல்லைன்னா ரெண்டு வாரம் எல்லாம் இவளை பொறுத்தது ஜப்பான்ல பெரிய கான்ட்ராக்டா பேப்பர்ல போட்டிருந்தான் ஆமாம் இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்று பல பகுதிகளை கடக்கும்போது கூட ஆபிஸ் சிப்பந்தி அருகேயே இருந்தான் அவன் பார்வை பலமுறை இங்கும் அங்கும் அலைவதை அனிதா கவனித்தாள் அவளுக்கு எதுவும் புரியவில்லை ஏன் இந்த ராத்திரியில் இத்தனை விரைவாக முடிவெடுத்து நிலவுக்கு போக வேண்டும் பெட்டி இல்லாமல் படுக்கை இல்லாமல் வெறும் பிரீஃப் கேசுடன் என்ன இது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் விமானம் அது அனிதா பெரிய விமானத்தில் சென்றதில்லை வைரவனுடைய கம்பெனி விமானத்தை ஒருமுறை கண்ணில் காட்டியிருக்கிறான் பிளையிங் கிளப்பின் படிகளில் ஏறி மேலே சென்று அமைத்த வாசல் வழி முதல் வகுப்பு சீட்டில் ஏறி கொண்ட போது புன்னகையுடன் வரவேற்ற பணிப்பெண் அவர்களுக்கு முகம் துடைத்து கொள்ள வாசனையுடன் கூடிய சூடான ஈர டவல் ஒன்றை கொடுத்தாள் ஜூஸ் கொடுத்தாள் அந்த பெண் மஞ்சளாக இருந்தாள் வேட்டி போல இருந்த கவுனில் ஒரு கால் தெரிந்தது இருக்கைகள் இருந்தன தமிழ் சினிமா கேட்டது இவ்வளவு அவசரம் என்றால் சொல்லவில்லை அடிக்கடி பின்னால் பார்த்து கொண்டிருந்தான் எப்போது கதவுகள் மூடும் என்று அடிக்கடி விசாரித்தான் தலைமேல் இருந்த டிவி பெட்டி பயணிகளை வரவேற்க ஆக்சிஜன் மாஸ்க் பிரயோகம் சீட் பெல்ட் அணிவது போன்ற சம்பிரதாயங்களை விளக்கி கூற கதவுகள் மூடப்பட்டு விமானம் இழுக்கப்பட தான் வைரவன் என்னவோ நீங்க என்றாள் அனிதா எல்லாம் ஜப்பான்ல சொல்றேன் என்று நெற்றியை கைக்குட்டையால் துடைத்து கொண்டான் வைரவன் அனிதா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் பத்திரிகையை பிரித்து வளவழப்பான விளம்பரங்களை புரட்டினாள் பின்னால் இழுக்கப்பட்ட விமானம் நின்றது இன்ஜின்கள் துவக்கப்பட்ட டும் சத்தம் கேட்டது கொஞ்ச நேரத்தில் அதன் ஸ்ருதி அதிகமாகியதும் வைரவன் முழுவதும் சுதாரித்துக்கொண்டு அனிதாவின் கன்னத்தை திருப்பி முத்தம் கொடுத்தான் வி மேட் இட் என்றான் எனக்கு புரியவே இல்லை சொல்றேன் அனிதா ரொம்ப பணக்காரனா இருக்கிறதாலே எனக்கு எதிரிகள் அதிகம் அவர்கள்லாம் சதி பண்ணி என்னை காட்டி கொடுக்க முயற்சி பண்றாங்க சில வேளை பதுங்கி பாய வேண்டி இருக்கு சில வேளை தலைமறைவாகவும் இருக்க வேண்டி வரும் எனக்கு நாம எப்படியும் ஜப்பான் போக வேண்டி வருது இதுதான் தக்க சமயம்னு பார்த்து என்ன சதி அது உனக்கு சொன்னா புரியாது கிரெடிட் டெபிசிட் செக் டிஸ்கவுண்டிங் எல்லாம் பேங்கிங் சமாச்சாரங்கள் அது என்ன இன்ஜின் நின்னுடுத்து என்றாள் அனிதா ஆமா என்ற வைரவன் கூப்பிடுவதற்குள் விமான பைலட்டின் குரல் அரசாங்க காரணங்களுக்காக விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அரைமணி தாமதம் எதிர்பார்க்கப்படுகிறது என்றது வைரவன் எழுந்து டாய்லெட்டுக்கு போனான் விமானத்தில் தற்காலிகமாக ஏணி அமைக்கப்பட்டு சஃபாரி ஷூட் அணிந்த இருவர் கையில் ரேடியோவுடன் முதல் வகுப்பு இருக்கைகளை நோக்கி வந்தனர் அனிதாவின் அருகில் வந்து இருவர் மிஸ்டர் வைரவன் எங்கே என்று கேட்டார்கள் பாத்ரூம் அனிதா சொல்ல அவர்கள் காத்திருந்தார்கள் அனிதா அதற்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை பைலட் அவர்கள் அருகில் வந்து விசாரிக்க அவர்கள் பாத்ரூம் கதவருகில் சென்று கதவை தட்டினார்கள் கொஞ்ச நேரமாகியும் கதவு திறக்காததை உணர்ந்து அந்த கதவை அவர்கள் சற்றே பலாத்காரம் பண்ணி திறந்தபோது அனிதாவின் இதயம் துடித்தது வைரவன் வெளிவந்து என்னது இது என்றான் மிஸ்டர் வைரவன் ப்ளீஸ் எங்க கூட வாங்க என்றார்கள் அனிதாவுக்கு இது எதுவும் புரியவில்லை நீங்களும் வாங்கம்மா என்றார் ஓர் அதிகாரி அனிதாவுக்கு பயமாக இருந்தது அனிதாவை பார்த்து அனிதா பயப்படாதே ஏதோ கேள்வி கேட்கத்தான் கூப்பிடுறாங்க என்ற வைரவன் அதிகாரியிடம் அவள் போகலாம் இல்லையா என்று கேட்டான் இல்லே அவங்களும் வரவேண்டும் பிளேனை விட்டு படியிறங்கி வெளியே வந்ததும் பத்திரிகை போட்டோகிராபர்கள் சூழ்ந்து பள்ளிச் பள்ளிச் சென்று போட்டோ எடுக்க அந்த இரு அதிகாரிகளும் வைரவனை புஜத்தில் பிடித்து தர தரவென்று இழுத்து செல்ல ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அனிதாவின் கரத்தை பிடித்து அழைத்துச் சென்றாள் ஜென்டில்மேன் இவரை வெறுமனே விசாரணைக்காகத்தான் எங்களுடன் அழைச்சிக்கிட்டு போறோம் என்றார் அதிகாரி அப்ப கைது பண்ணலையா இன்னும் இல்லை ஒரு அனிதாவுடன் தொடர்ந்து வந்து உங்க கணவர் அரசாங்கத்தை ஏமாற்றிய விஷயம் தெரியுமா என்றார் அதற்குள் மனித வெள்ளம் அவர்களை சூழ்ந்து கொள்ள அவர்கள் பிரளயத்துடன் ஜீப்பில் திணிக்கப்பட்டனர் வைரவனின் முகத்தை அனிதா ஒருமுறை பார்த்தபோது ஐ எம் சாரி என்றான் அனிதாவுக்கு அழுகை வந்தது வைரவனிடம் அவள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை போலீஸ் கார் ஒன்றில் பின்பக்கத்தில் அனிதா திணிக்கப்பட்டு கூட பெண் அதிகாரியும் ஏறிக்கொண்டாள் கார் புறப்பட்ட போது பல நிருபர்கள் ஓடி வந்தபடியே அனிதாவிடம் கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்கிறீங்களா அவர் சொத்து முழுவதையும் அட்டாச் பண்ண போறாங்களாமே உங்க கணவர் இதை பத்தி உங்ககிட்ட ஏதும் சொல்லலையா கார் வேகம் பிடிக்க அனிதாவுக்கு எல்லாம் கனா போலத்தான் தோன்றியது இதோ எழுந்துவிட போகிறேன் இந்த கெட்ட சொப்பனத்திலிருந்து முன்னால் ஜீப்பில் வைரவன் அழைத்து செல்லப்பட்டான் எங்கே போறாங்க என்றாள் டைரக்டர் ஆபீஸுக்கு எனக்கு ஏதும் தெரியாதே எனக்கும் ஏதும் தெரியாதுமா ஏர்போர்ட் டியூட்டி எனக்கு நீங்க தான் அனிதாவா ஆமாம் உங்க போட்டோவை மாலை குரல் பத்திரிகையிலே பார்த்தேன் நல்ல பொருத்தம்னு போட்டிருந்தது உங்க ஜாதக குறிப்பெல்லாம் கூட போட்டிருந்தது காரின் உள்ளே இருந்த வயர்லெஸ் ரேடியோ புரியாமல் கரகரப்பாக பேசிக்கொண்டிருந்தது பெரிய பெரிய போர்டுகளை கடந்து நிசப்தமான நெடுஞ்சாலையில் கார் செல்ல அனிதாவுக்கு லேசாக மயக்கம் வரும் போல இருந்தது தண்ணி தாகம் என்றால் எல்லாம் ஸ்டேஷன்ல போய் குடிக்கலாம் டிரைவர் சார் பாட்டில்ல தண்ணி இருக்குதா ஆயிருச்சே என்ன காரணத்துக்காக பிளேன்லேந்து எங்களை இறக்கிட்டாங்க அனிதா கேட்டாள் தெரியாதா உங்களுக்கு தெரியாதும்மா சொல்லுவாங்க என்றால் அந்த பெண் அதிகாரி கார் நின்ற இடத்தில் தட்டி போட்டு போகன் வில்லாக்கள் படரவிட்ட சுமாரான போலீஸ் நிலையம் இருந்தது வைரவனை வேறு திசைக்கு கூட்டி உள்ளே அழைத்து செல்லப்பட்ட அனிதா ஒரு பெஞ்சில் அமர்த்தப்பட்டாள் கைகள் நடுங்கின வந்தது போல் நடுங்கின பயப்படாதீங்கம்மா உங்களை பண்ண முடியாது உறவுக்காரங்க முன்னால இன்ஸ்பெக்டர் முன்னால தான் உங்களை கைது பண்ண முடியும் பயப்படாதீங்க அதுவும் ராத்திரி வேளையில குழப்பமான குரல்கள் நீங்க வீட்டுக்கு போங்கம்மா வீடு எங்கே இருக்குது சாந்தோம்ல நீங்க யாருக்காவது அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க உங்க வீடு அடையாளம் தெரியுமில்லே நான் கார்ல கொண்டு விடுறேன் என்று கூறிய அந்த பெண் அதிகாரி தொடர்ந்து எங்கேயும் போயிடாதீங்க காலையில மறுபடியும் எஸ்ஐ வரேன்னு இருக்காரு என்றாள் சாந்தோம் வீட்டுக்கு சென்ற போது வீடு முழுவதும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன இத்துடன் இருபத்தி ஏழாம் அத்தியாயம் நிறைவுற்றது அனிதாவின் காதல்கள் அத்தியாயம் இருபத்தி எட்டு சாந்தம் வீட்டில் எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்க நடுநிசியில் அத்தனை கார்கள் காத்து கொண்டிருக்க வைரவனின் பிரசித்தி பெற்ற பார்ட்டிகளில் ஒன்று நடக்கிறதோ என வியந்தாள் அனிதா இல்லையே சில கார்களின் மண்டையில் நீல விளக்குகள் எரிகின்றனவே ஏன் ஒரு ஆம்புலன்ஸும் நிற்கிறது அனிதா உள்ளே வந்ததும் தாமுதான் அவளை சந்தித்தார் என்ன ஆச்சு அனிதா வயிறு எங்கே என்றார் தாமு அவரை யாரோ அதிகாரிகள் வந்து கூட்டிண்டு போயிட்டாங்க எங்கே அராஜகம் அநியாயம் அரசாங்கத்து அக்கிரமம் புரியலை பெரியவரையும் வைரவனையும் கைது பண்ண வந்திருக்காங்க வைரவனை ஏர்போர்ட்ல துரத்திக்கிட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஏதோ பெரிய ஊழலாம் உங்களுக்கு தெரியாதா இப்ப மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவரை இன்டென்சிவ் கேரி யூனிட்டுக்கு கொண்டு போகணும் சரோஜா அம்மா மயக்கம் போட்டுட்டாங்க மதி சித்தாரா எல்லாரும் கலங்கி போயிருக்காங்க என்னை கூட அரெஸ்ட் பண்ணலாம் போலீஸ் விசாரணைக்கு வர சொல்லி இருக்காங்க எனக்கு எதுவும் புரியவே இல்லையே தாமு சார் வேண்டாம் வேண்டாம் இந்த அரசியல்வாதிங்க கிட்ட எதுவும் படிச்சு படிச்சு சொன்னேன் ரெண்டு மாமனாரும் புருஷனும் கேக்கலை நீ பயப்படாதே அனிதா இதெல்லாம் பணக்கார வீட்டிலே சகஜம் ஏகப்பட்ட சொத்து சேர்ந்தா இதுதான் ப்ராப்ளம் ஜெயில் கட்ட பணமும் கொடுப்போம் ஜெயிலுக்கும் போவோம் பரபரப்பாக இருந்த சூழ்நிலையில் ஆக்சிஜன் குழாய் மூக்கில் பொருத்தப்பட்டு லட்சுமணன் ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுவதை கவனித்து அருகில் சென்றாள் அனிதா போலீஸ்காரர்களும் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏறி கொண்டார்கள் சரோஜா கைதாங்களாக அழைத்து வந்து உட்கார வைத்தார்கள் அனிதாவை பார்த்ததும் வைர எங்கே என்றாள் சரோஜா அனிதா கவலையுடன் தெரியலைம்மா அவசரமா ஏர்போர்ட் போகணும் ஜப்பான் போகலான்னு அழைச்சுண்டு போனார் பிளேன் புறப்பட இருந்தது பாதியில யாரோ உள்ள வந்து ரெண்டு விட்டு சொல்லி அவரை அழைச்சுண்டு அப்பா உடம்புக்கு என்ன அதிர்ச்சியில அவருக்கு அட்டாக் வந்துருச்சு இது ரெண்டாவது போச்சு எல்லாம் போச்சு அதிகாரிகள் அந்த இடத்தின் செல்வ சிறப்பையும் சிறிதும் மதியாது நடமாடி கொண்டு சோதனை போட்டு கொண்டிருந்தார்கள் அலமாரிகள் திறந்திருந்தன காகிதங்கள் எல்லா சாவியும் இல்லையே இந்த பீரோக்கள் எல்லாம் திறந்தாகணும் எனக்கு எதுவும் தெரியாது என் உயிர் தான் இப்ப முக்கியம் என்றாள் சரோஜா கோபத்துடன் வைரு வைரு எங்கடா போயிட்ட என் மகன் வராம எதுவும் சொல்ல முடியாது தாமோ அனிதாவை கையை பிடித்து அழைத்து செல்ல ஒரு அறையில் சிவகாமி மதியக்கா அபி சித்தாரா அனைவரும் குழுமி இருந்தார்கள் வேணி தேவையில்லாமல் அழுது கொண்டிருந்தாள் அனிதா வந்ததும் வைரு எங்கே என்று விசாரித்தார்கள் எல்லோரும் தயாராயிருங்க அதிகாரிங்க வீட்டையே துவம்சம் பண்றாங்க அதனால் நாம் மவுண்ட் ரோட்ல இருக்கிற நம்ம ஸ்ரீலதா இன்டர்நேஷனல் ஹோட்டலுக்கு போய் இருந்துக்கிறது நல்லது என்றார் தாமு தாமு என்ன நடக்குது இந்த வீட்டுல என்றாள் சிவகாமி சொத்து அத்தனையும் அட்டாச் பண்றாங்களாம் நகைகள்லாம் எங்கே இருக்கு லாக்கர்ல இருக்குது பாதி இங்கேதான் அலமாரியில இருக்கு எந்த அலமாரி ஏதோ ஒரு அலமாரி இப்ப நகைங்க முக்கியமில்லை தாமு நாம எல்லோரும் ஜெயிலுக்கு போவோமா என்றாள் சிவகாமி அபி விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தாள் அவள் விரல் சப்புவதை கவனித்து சிவகாமி திருத்தினாள் அபி அனிதாவை கட்டிக்கொண்டாள் வயிறு அங்கல் எங்க அனிதா தெரியாது அபி எனக்கு தலை கால் புரியலை ஓர் இளைஞன் வந்து யாரும் இந்த ரூமை விட்டு போக கூடாது என்றவன் இந்த ராத்திரியில் கூட அழுங்காமல் சஃபாரி ஷூட் அணிந்து நன்மை செய்ய வந்தவன் போல சிரித்து கொண்டே பேசினான் இன்ஸ்பெக்டர் இங்க என்ன நடக்குது எதுக்காக இந்த கலைபரம்னு சொன்னீங்கன்னா மிசஸ் வைரவன் எங்கே என்றான் கவனிக்காமல் அவர்கள் அனிதாவை பார்க்க கொஞ்சம் வாங்கம்மா என்றான் அனிதா தாமுவை பார்க்க ஓ அனிதா இப்போ அவங்க சொல்கிறது தான் சட்டம் நம்ம வக்கீலை வரச் சொல்லியிருக்கேன் என்றார் தாமு பயப்படாதீங்க எதுக்கு பயப்படணும் இளைஞன் சொல்ல ஆமாம் வீட்டை தலைகீழாக புரட்டி சென்ட்ரல் ஸ்டேஷன் ப்ளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணுங்க பயப்படாம இருக்கோம் என்றார் தாமு அவன் சிரித்து எல்லாத்தையும் பழைய கொடுத்துட்டு தான் போவோம் எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா அனிதா நீங்க வாங்க என்றபடி அனிதாவை அழைத்து சென்றான் அது லட்சுமணனுடைய அறை அனிதா அதில் நுழைந்ததே இல்லை ரோட்டரி கிளப் அடையாளங்களும் என்னென்னவோ சொசைட்டிகளின் பல்வேறு சான்றிதழ்களும் சகல அரசியல்வாதிகளுடன் எடுத்த போட்டோக்களும் கேடயங்களும் மெடல்களும் அடர்த்தியாக இருந்த கண்ணாடி அலமாரிக்கு முன் நாற்காலியை இழுத்து போட்டு அனிதா உட்கார லட்சுமணனின் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் அந்த இளைஞன் பாருங்கம்மா குடும்பம் ஒரு பெரிய இருக்கு மத்திய புலனாய்வு துறையை சேர்ந்த நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பொய்யா பேங்க் ரசீதுகளை போர்ஜ் பண்ணி கொடுத்துவிட்டு பல நூறு கோடி ரூபாய்க்கு மக்கள் பணத்தை ஏமாத்தி இருக்காங்கன்னு சந்தேகம் வந்திருக்கு அதுக்கான ஆதாரங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் இதுல முக்கியமா வைரவன் மேலதான் சந்தேகம் அவர் மனைவியான உங்களுக்கு இதையெல்லாம் பற்றி என்ன தெரியும் எனக்கு எதுவும் தெரியாதுங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகலை அப்படியா உங்ககிட்ட வைரவன் எதுவும் லாக்கர் பற்றி சொன்னாரா இல்லை இல்லையா ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்ட் பற்றி இல்லை அப்படின்னா என்னன்னே தெரியாது இந்த வீட்ல ஏதும் ரகசியமா வாலெட் லாக்கர் எங்கேயாவது பதிச்சிருக்குதா இந்த வீட்ல நான் பார்த்தது ரெண்டு அறைகள் தான் ஒன்னு அவர் ஆபீஸ் அறை இன்னொன்னு படுக்கை அறை நீங்க பிராமின்ஸா ஆமாம் வைரவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க காதலா அவர் என்னை விரும்பி கல்யாணம் செய்துண்டார் உங்களை பார்த்தா பொய் சொல்ற பொண்ணா தெரியலை மறைக்காதீங்க நீங்க எதையும் மறைக்காதீங்க உங்க தான் சொல்றேன் எதுக்காக அவசரமா சிங்கப்பூர் போக கிளம்பினீங்க ஜப்பானுக்கு ஹனிமூனுக்கு அழைச்சுண்டு போறதா சொன்னார் கல்யாணமான உடனே போகலையா இல்லை அவருக்கு டைம் கிடைக்கலை ஹரிஷ் ஜக்தியானிங்கிற பேரை எப்பயாவது வைரவன் சொல்லி கேட்டிருக்கீங்களா இல்லை இல்லையா சரி வாத்வானி மிலன் பட்டேல் முஸ்தாக் இந்த பேரெல்லாம் தெரியாதுங்க ஒண்ணும் தெரியாது ஆனா அவர் கூட அவசர அவசரமா வெளிநாட்டுக்கு புறப்படுறீங்க சட்டென்று அதட்டலாக பேசினான் அந்த இளைஞன் உள்ளே வந்து போதும் போதும் சார் இப்ப எங்க வக்கீல் கூட பேசுங்க என்று கார்ட்லெஸ் போனை கொடுத்தார் குடிக்க காப்பி கேட்டேனே என்று அந்த இளைஞன் பதட்டப்படாமல் போனில் எஸ் மிஸ்டர் தோத்திவாலா எனக்கு புரியுது உங்க கிளையண்டோட எந்தவித உரிமையையும் பறிக்காம கேள்வி கேக்கிறோமே நான் யாரையும் துன்புறுத்தலை என்றபடி பேசிக்கொண்டிருந்தான் அனிதா பிரமிப்புடன் வெளியே வந்தாள் வைரவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அவனை எங்க வச்சிருக்காங்க காலையில பேப்பர் பார்த்தா தெரியும் பெரியவர் ஆரோக்கியமா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கே போன் போட்டு ரிலீஸ் வாங்கி கொடுப்பார் அபி அனிதாவை வந்து கட்டிக்கொண்டாள் அவளுக்கு உடல் தூக்கி போட்டது அனிதா அவள் கண்ணத்தை தேய்த்தாள் எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போறோம் அனிதா நீ வீட்டுல இருக்கியா நானும் வரேன் என்றாள் மணிக்கு அவர்கள் அந்த தனியார் நர்சிங் இன்டென்சிவ் கேர் யூனிட்டை அணுகி பச்சை பூசிய கண்ணாடி மூலம் லக்ஷ்மணன் படுத்திருப்பதை பார்த்தார்கள் மார்பு வரை திறந்து மானிட்டரின் இணைப்புகள் ஒட்டப்பட்டு மூக்கில் ஆக்சிஜன் குழாய் பொருத்தி கண் மூடி மார்பியா மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார் லட்சுமணன் செகண்ட் அட்டாக் பாதிப்பு அதிகம் இல்லை இருந்தும் ரெண்டு நாளாவது இங்கேயே வச்சுப்பாங்களாம் வைரவன் எங்கே வைரவனுக்கு தகவல் தெரியுமா சரோஜா கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஊசி ஏத்தி கொடுமைப்படுத்துவாங்களா தாமோ என்றாள் சிவகாமி சச்ச அதெல்லாம் நடக்குமா வீட்டிலே போட்டதை போட்டபடி வச்சுட்டு வந்திருக்கோம் சரோஜா அம்மா ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தாள் அனிதா கொஞ்சம் வா என்றாள் அனிதா அவள் அருகில் சென்று என்னம்மா என்றாள் எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா என்னம்மா சரோஜா அம்மா மாத்திரையை வாயில் போட்டுக்கொண்டு கிட்டே வந்த தாமோதரனை அனுப்பிவிட்டு அனிதாவிடம் தாழ்ந்த குரலில் பேசினாள் அனிதா நீ ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டாம் வீட்டுக்கு போயிரு அவங்க எல்லாம் என் பெட்ரூமுக்கு போ அங்கே புஸ்தக அலமாரி இருக்குது அதில் ஹவு திங்ஸ் ஒர்க்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அந்த புஸ்தகத்துக்குள்ள ஒரு சாவி பதிஞ்சிருக்கும் அந்த சாவியை எடுத்துக்கோ நம்ம வீட்டுல சமையல் கட்டை தாண்டி ஹவுஸ் இருக்கு பாரு காலையில வேலைக்காரி வேணியை அவுட் ஹவுஸுக்கு போ அங்கே சாக்லேட் கலர் பீரோவில் லாக்கர் பதிஞ்சிருக்கும் அந்த சாவியால லாக்கரை திறந்து அதுல இருக்கிற அத்தனையையும் உங்க வீட்டுக்கு கொண்டு போயிரு என்றாள் சரோஜா இத்துடன் இருபத்தி எட்டாம் அத்தியாயம் நிறைவுற்றது அனிதாவின் காதல்கள் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அனிதாவுக்கு ஆஸ்பத்திரியில் இருப்பதில் ஏதும் பயன் இருப்பதாக தெரியவில்லை லட்சுமணனுக்கு முழு ஓய்வு தேவை என்றும் இன்னும் இரண்டு நாளாவது இன்டென்சிவ் கேர் இருப்பார் என்றும் தெரிந்தது அவர் இன்னும் அபாயத்திலிருந்து வெளிவரவில்லை என்றும் சொன்னார்கள் உறவினர்கள் எல்லோரும் பேர் பங்கு வெளியே காத்திருக்க சரோஜா அம்மா சீக்கிரம் போ அனிதா நான் சொன்ன மாதிரி செய்யி அது பெரிய உபகாரம் நீ இங்கே இருக்க வேண்டாம் என்று அடிக்கடி வற்புறுத்தி கொண்டிருந்தாள் அனிதாவுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது அனிதா காலை சாந்தோம் வீட்டுக்கு திரும்ப வந்தபோது தலைகீழாக இருந்தது அவளை கண்டதும் அங்கே தனியே காகிதங்களை பொறுமையாக பிரித்து படித்து கொண்டிருந்த இளம் சிபிஐ அதிகாரி உங்களுக்கு மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்கணும்னா அதுக்கு மட்டும் அனுமதிக்கிறோம் ஆனா லட்சுமணன் வைரவன் இவங்க ரெண்டு பேருடைய அறைகளுக்கும் போக அனுமதி இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணி பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன குற்றம் செய்தார் மோசடி என்றார் சுருக்கமாக அனிதா சரோஜா மாவின் அறைக்குள் சென்றபோது அங்கிருந்த புத்தக அலமாரியில் சரோஜா குறிப்பிட்ட ஹவு திங்க்ஸ் ஒர்க் என்கிற புத்தகம் இருந்தது அதன் உள்ளே பக்கங்கள் சில தோண்டப்பட்டு ஒரு சாவி பதிக்கப்பட்டிருந்தது அனிதா அந்த சாவியை எடுத்துக்கொண்டு வேணியிடம் போய் ஹவுஸ்ல அம்மா லாக்கர் இருக்குது நாங்க உனக்கு தெரியுமா வேணி தெரியுமா எந்த ரூம்னு தெரியும் ஆனா நான் உள்ளார போனதில்லை அங்க என்னை கூட்டிண்டு போவியா வேணி அனிதாவை அழைத்து செல்லும்போது அம்மா ஐயாவுக்கு ஏதாவது ஆபத்துங்களா என்று கேட்ட வேணியின் கண்களில் நீர் முட்டியது நாளைக்கு தான் சொல்வாங்களாம் சின்னையாவுக்கு அவர் எங்க இருக்கார்னே தெரியலை வேணி என்றாள் அனிதா வருத்தத்துடன் பாவம் உங்களுக்கு தாமா ரொம்ப மனக்கஷ்டம் எல்லோருக்கும் தான் வேணி இது மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஆயிருக்கா போலீஸ் வந்து எல்லாத்தையும் களைச்சு போட்டு இல்லைமா ஆனதே இல்லைமா அதான் எல்லாருக்குமே ஆச்சரியம் போலீஸ்காரங்க வந்தா என்ன மறுவாதியா நடந்துக்குவாங்க தெரியுமா உள்ளே நுழைஞ்சதே இல்லை பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிங்க எல்லோருக்கும் லட்சுமணன் ஐயானா அவ்வளவு மறுவாதி என்றால் வேணி அந்த அறையில் கண்டாமுண்டா சாமான்கள் போடப்பட்டிருந்தன இவற்றுக்கு நடுவே இருந்த அந்த சாக்லேட் கலர் பீரோவுக்கு அந்த சாவி பொருந்தியது பீரோவினுள் இருந்த சின்ன லாக்கருக்கு சாவி அதன் வாயிலேயே இருந்தது அதை திறந்தால் ஏகப்பட்ட காகிதங்கள் இருந்தன அச்சடித்த காகிதங்கள் பத்திரங்கள் கடிதங்கள் டைரி மற்றொரு இருந்தது அனிதா அவற்றை எடுத்து ஒரு போட்டுக்கொண்டாள் தன் புடவை துணிமணிகளை கொண்டாள் அனிதா வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாசலில் காரை நிறுத்தி போலீஸ்காரர்கள் என்னம்மா எடுத்துக்கிட்டு போறீங்க என்று கேட்டனர் என் துணிமணிகள் என்றாள் காட்டுங்க என்று அவர்கள் கேட்டபோது அந்த சிபிஐ அதிகாரி அருகே வந்து உற்றுப்பா என்றார் அனிதாவுக்கு சற்று வியர்த்து விட்டது அனிதா லஸ்முனையை தாண்டும்போது வைரவன் கைது என்று பெரிய எழுத்தில் செய்தித்தாளில் போஸ்டர் தொங்குவதை பார்த்தாள் மகாதேவன் ஜிம்பு சீதாராமன் அம்மா யாவரும் வைரவன் வீட்டு விவகாரம் பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்திருக்க கொண்டிருந்திருக்க வேண்டும் அனிதா வந்ததும் சட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டார்கள் அனிதா பேப்பர் பாத்தியோடி கேள்வி கேட்டனர் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் ஜப்பான் புறப்பட்டு போயிட்டதா சொன்னாலே மகாதேவன் கேட்டார் போகலைப்பா பாதியில போலீஸ் வந்து தடுத்துட்டா இப்போ வைரவன் எங்கே எங்கேயோ அழைச்சுண்டு போயிருக்கா எல்லாம் சரியா போயிடுமா கவலைப்படாதே நல்ல லாயரா பார்த்து அம்மா என்று கமலத்தின் தோல்மேல் முகம் பதித்து எனக்கு ஒண்ணுமே புரியலைமா நடக்கிறது ஏதும் புரியலைம்மா அந்த வீட்டு மனுஷா புரியலை என்று அழுதாள் அனிதா அம்மா அனிதாவின் முகத்தை தடவி கொடுத்து சமாதானப்படுத்தி அறைக்கு அழைத்துச் செல்ல செக்யூரிட்டி ஸ்கேம்ல எவ்வளவு பேர் மாட்டின் இருக்கா தெரியுமா அதுல வைரசார் மாதிரி அப்பாவி ஆசாமிகளை பிடிச்சு கொடுமை பண்றாங்க அதான் சோகம் என்ற ஜிம்பு எங்க அத்தனை கம்பெனியும் ரொம்ப க்ளீன் தெரியுமோ இல்லையோ பொறாமைக்காரங்க மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டுடுறாங்க உடனே சிபிஐ அதிகாரிகளும் கண்ட அரெஸ்ட் பண்ணி தள்ளுறாங்க அதுவும் தடா வேற இருக்கா பவர்ஃபுல் என்றான் இந்த பையை எடுத்து பத்திரமா வை என்று அனிதா படுக்கையில் சுகந்தி வந்து உட்கார்ந்து கொண்டு பேப்பர்ல என்னென்னவோ மோசடி நெல்லாம் போற்றிக்கேடி அனிதா எனக்கு வயத்தை பிசைகிறதே உங்க மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுதாமே ஆமாம் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கா அம்மா சூடா ஒரு கப் காபி கொடுமா அனிதா கேட்டாள் ஜிம்பு அதெல்லாம் கவலைப்படாதே எல்லாமே இப்பவே பாம்பையில இருந்து காலம்பர சாயங்காலத்துக்குள்ள வைரவன் ரிலீஸ் ஆயிடுவார் பாத்துக்க என்றான் அது அத்தனை சுலபம் இல்லை ஜிம்பு சிபிஐ பொறுப்புல இருக்கிற விஷயம் இது அவங்க தரப்புல எல்லாத்துக்கும் பெப்பேனிடுவாங்க என்றார் சுகந்தியின் கணவர் ராஜா ராம் ஜெத்மலானி வேணுகோபால் எல்லாரும் வராங்க தெரியுமோ அத்திம்பேரே ஐயோ என்னை தனியா விடுங்களேன் என்றாள் அனிதா சீதா சொல்றேன்னு கோச்சுக்காத அனிதா நீ கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது போல இருக்கு இதை வீட்டுல வச்சுக்கணுமா இல்ல லாக்கர் கீக்கர்ல வைக்கணுமா வைரவன் என்ன சொன்னார் அவர் எதுவும் சொல்லலை மாமியார்தான் எடுத்துண்டு போய் எங்கையாவது பத்திரமா வச்சுக்க சொன்னார் பார்த்த சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் போல இருக்கு எதுக்கும் நான் பாத்துக்கறேன் என்றான் சீதா அவன் தான் ஏதும் அபத்தமாக பேசாமல் இருந்தான் அவன் அனிதாவை பார்த்த பார்வையில் அனுதாபம் இருந்தது மத்தியானம் வரை எதுவும் தகவல் வரவில்லை ரா தூக்கம் இல்லாததால் அனிதா குளிக்காமல் சாப்பிடாமல் அப்படியே தூங்கி இரண்டு மணிக்கு எழுந்தாள் காலையா மாலையா என்று குழப்பமாக இருந்தது ஜன்னலை திறந்த போது அந்த சிபிஐ அதிகாரி இந்த வீடுதானா என்று விசாரித்து கொண்டிருப்பது தெரிந்தது கொஞ்ச நேரத்தில் அனிதா அந்த சிபிஐ ஆபீசர் உன்னோட பேசணுமாம் அப்புறம் வர சொல்லட்டுமா மகாதேவன் கேட்க இல்லை இதோ வரேன் என்று புடவை மாற்றிக்கொண்டு அழிந்த பொட்டை மறுபடியிட்டு கொண்டு ஹாலுக்குள் வந்தாள் அனிதா மிஸ்ஸஸ் வைரவன் உங்ககிட்ட சரோஜா அம்மாவோ லட்சுமணனோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுத்தாங்களா டாக்குமெண்டா அப்படின்னா அனிதா கேட்டாள் ஏதாவது காகிதம் நீங்க வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப பையில துணிமணிகள் தானே எடுத்துக்கிட்டு வந்தீங்க ஆமாம் உங்க சாந்தோம் வீட்டில இருக்கிறதா நாங்க நம்பின சில முக்கியமான தடயங்களை காணோம் அதுக்காகத்தான் இங்க வந்தோம் அந்த பையை காட்டுங்க சீதாராமன் கூடத்திலேயே இருந்த அந்த பையை எடுத்து கொடுத்தான் பையினுள் இருந்த துணிமணிகளை நீக்கி பார்த்துவிட்டு அவ்வளவுதானே வேற எதுவும் கொண்டு வரவில்லையே சிபிஐ அதிகாரி கேட்டார் அனிதா இல்லை என்றால் இருந்தா சொல்லிடுங்க உங்க கணவரையோ மற்ற பேரையோ இனி காப்பாத்தவே முடியாது சரியானபடி மாட்டிக்கிட்டு இருக்கார் அனிதா உங்களுக்கு அவருடைய பிசினஸ் நடவடிக்கைகள் பத்தி எவ்வளவு தெரியும் சொன்னேனே எங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வாரம் கூட ஆகலை அதனால எதுவும் எனக்கு அவகாசம் கிடைக்கலை மன்னிச்சுக்கங்க இந்த வீட்டை நாங்க சோதனை போட வேண்டியிருக்கு நீங்க ஒத்துழைச்சு எல்லா அலமாரிகளையும் திறந்து காட்டினா தொந்தரவில்லாம இருக்கும் தாராளமா இங்கே எதுவும் இல்லை எதுக்கும் நீங்க பாத்துக்கங்க என்றான் சீதாராமன் நீங்க யாரு அனிதாவுடைய மாமா என் பேரு சீதாராமன் இரண்டு மூன்று பேர் அந்த வீட்டின் அலமாரிகள் அனைத்தையும் பொறுமையாக துருவி தேடினார்கள் பக்கத்து எதிர் பிளாட்டில் இருப்பவர்கள் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்ப்பது தெரிந்தது மகாதேவன் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஈசி சேரில் உட்கார்ந்தபடி அங்கலாய்த்தார் இதுக்கு தான் அடிச்சுண்டேன் சரியா விசாரிக்காம பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க என்றாள் கமலம் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்ச நேரம் சும்மா என்றான் சீதாராமன் அவ தேடுறதுக்கு இடைஞ்சலா இருக்க வேண்டாம் அவளுக்கு நாம் ஒத்துழைப்பு தரணும் அது வாஸ்தவம்தான் என்று ராஜாராமும் ஜிம்புவும் ஆமோதித்தார்கள் மூன்று மணி நேரம் தேடிய பின் இங்க ஒண்ணும் இல்ல தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிக்கணும் மிஸ்ஸஸ் வைரவன் நாங்க வரோம் என்று கிளம்பினார்கள் அவரை எப்ப விடுதலை பண்ணுவா என்றாள் அனிதா வைரவனையா சாரிமா உங்க புருஷனை நீங்க கொஞ்ச நாளைக்கு பார்க்க முடியாது அவர்கள் போனதும் சீதாராமன் நல்ல வேளை சமயோஜிதமா அந்த டாக்குமெண்ட்ஸ் அத்தனையையும் என் ரூமுக்கு எடுத்துண்டு போயிட்டேன் அனிதா தேங்க்ஸ் சீதா அவரை கொஞ்ச நாளைக்கு பார்க்க முடியாதுன்னா எத்தனை நாள் சீதா உன் சிபிஐ காரங்க வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்றார் ராஜாராம் என்ன அத்திம்பேர் நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே ராஜாராம் தப்பு பண்ணா தண்டனை வாங்கிக்க வேண்டியதுதானே சுகந்தி என்ன தப்புன்னு முதல்ல ஒரு இழவும் புரியலையே நீ வருத்தப்படாம இரு அணி இவர் பாட்டுக்கு இப்படித்தான் கண்டமேனிக்கு உளறுவார் என்றாள் மகாதேவன் பேப்பர்ல தான் புட்டு புட்டு வச்சிருக்கானே இந்த வைரவன் கம்பெனிகள் அத்தனையும் மோசடியாம் எல்லாம் பப்ளிக் டெபாசிட் அந்த கொலாபரேஷன் இந்த கொலாபரேஷன்னு தாம் தூம்னு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சர்க்கார் பங்குகள்லையும் ரிசர்வ் வங்கி விதிகள் எதுவும் பார்க்காம பணம் வாங்கிண்டு கடைசியில பட்டை நாமம் போட்டுட்டாராம் வைரவனோட அப்பா இப்ப அத்தனை சொத்துகளையும் அட்டாச் பண்ணாலும் ஏற குறைய ஆயிரம் கோடி துண்டு விளருது மோசடி பணம் எங்க போச்சுன்னு தெரியலை இந்த ஊழல்ல யாரோ மந்திரிக்கு கூட பங்கு உண்டுங்கிறா ஒன்னும் நன்னாலை சீதா நம்மை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாளே அனிதா அப்ப அந்த பணம் எல்லாம் ராஜாராம் பொறத்தியார் பணம் எல்லாம் என்றார் மகாதேவன் இத்துடன் இருபத்தி ஒன்பதாம் அத்தியாயம் நிறைவுற்றது